வெல்கம் டு சிலிக்கம் சிங்கம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடச்சட்டியில் போட்டு எண்ணெயை ஊற்றி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு இது பண்ணிக்கிறோம். வீட்டிலே ரெடி பண்ணேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி பேஸ்ட் வந்து நம்ம விரைவில் பார்த்திங்கன்னா அரைக்க முடியாத காரணத்தினால வந்து கடையிலே வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசினால ரொம்ப ஊழ்ந்ததுனால பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம இது பண்ண கிடையாது, பாயில் பண்ணல, எதுவும் இப்போ கொதிக்க வரும்போது நம்ம போதும். அதனால் முன்னாடியே சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எல்லாம் பார்த்துட்டு தண்ணி லெவலாக வந்த உடனே பார்த்திங்கன்னா தள்ளி விட்டு எண்ணெய் விளக்கி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் கட்டிக்கு நம்ம போட்டு விசில் போட்டு வச்சிட்டோம். விசில் போட்டு வச்ச உடனே பார்த்திங்கன்னா சூடாக சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடி சுத்தமாகவே பிடிக்கல. முட்டை பிரியாணியோட டேஸ்ட்